விநாயகரின் மனித தலை வெட்டப்பட்டு அதற்கு பதிலாக யானையின் தலை பொருத்தப்பட்டதை நாம் புராணங்கள் மூலம் அறியலாம். அப்படி வெட்டப்பட்ட விநாயகரின் தலை இன்றும் ஒரு குகையில் அப்படியே இருப்பதாக கூறப்படுகிறது. அது எங்கு எப்படி உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். உத்தரகாண்டில் உள்ள புவனேஸ்வர் என்ற கிராமத்தில்தான் அந்த குகை உள்ளது. பேட்டல் புவனேஸ்வர் என்று அழைக்கப்படும் அந்த குகைக்குள் செல்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. 90 அடி ஆழமும் 160 மீட்டர் நீளமும் கொண்ட அந்த குகைக்குள் செல்ல வேண்டுமென்றால் கடுமையான மூச்சு பயிற்சியும் வளைந்து நெளிந்து செல்லும் உடல் வாகையும் கொண்டிருக்க வேண்டும். அதோடு அது வெறும் ஒரு குகை மட்டும் கிடையாது. அந்த குகைக்குள் பல கிளை குகைகளும் இருக்கின்றன. அதனால் இந்த குகைக்குள் செல்வது மிகவும் கடினமான ஒன்று. சிவபெருமானின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த குகையை முழுமையாக சென்றடைய முடியும் என்று கூறப்படுகிறது. பலரும் அந்த குகைக்குள் செல்ல முயன்று பின் பாதி வழியில் திணறி திரும்பி வந்தது மிச்சம். இந்த குகையில் இருந்து பிரியும் ஒரு கிளை குகை கைலாயத்தை சென்றடைவதாக கூறப்படுகிறது. அந்த வழித்தடமும் இதுவரை சிதிலமடையாமல் இருப்பதாகவும், ஆனால் அதற்குள் யாரும் இறுதி வரை செல்ல முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. சிலர் இந்த குகையில் உள்ள விநாயகர் தலையை தரிசித்ததாகவும் கூறுகின்றனர். ஆனால் அதற்கான புகைப்படங்கள் ஆதாரங்கள் என எதுவும் இல்லை. ஆகையால் அந்த குகையின் இறுதி வரை யாரேனும் சென்றுள்ளாரா என்பது இன்றுவரை கேள்விக்குறிதான். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.